ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து திருப்பதியில் வந்து ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்ஸ் வந்து எங்கே கொடுக்குறாங்க, அது என்ன டைமிங்கு, அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம திருப்பதிக்கு போகலாமா வேணாவா, இப்போ வந்து மழையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அப்டேட்ஸ் போகிறோம், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து ரிப்பீட்டடாக வந்து ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்கீங்க, ஓகேங்களா? அது என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஃப்ரீ தர்ஷன் போனோம் அப்படின்னா எங்கே வந்து டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க, என்ன டைமிங்கில் போய் வாங்கணும் அப்படின்றத வந்து கேட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அன்னன்னைக்கு டிக்கெட் வந்து அன்னன்னைக்கு கொடுத்துட்றாங்க. 12 மணிக்கு நைட் 12 மணிக்கு ஸ்லாட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அன்றைக்கி டிக்கெட்ஸ் வந்து அந்த நைட் 12 மணினா நைட் 12 மணிக்கு அந்த மகள் 12 மணி வரை வந்து டிக்கெட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அன்றைக்கி டிக்கெட் வந்து இப்போ ஒரு நாளைக்கு 15,000 டிக்கெட்னா அப்படின்னா 15,000 டிக்கெட் கொடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா டிக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து இயர்லிங் மார்னிங் டைம் பண்ணிங்க அப்படின்னா வந்து டிக்கெட்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இல்லைனா நீங்கள் வந்து ஒன் டே இப்போ டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒன் டே முன்னாடியே போய் நீங்கள் வெயிட் பண்ணி வாங்குறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து வந்து இப்போ வந்து ஃப்ரீ தர்ஷன் வந்து நம்ம போகணும் அப்படின்னா டிக்கெட்ஸ் மூலமா போனோம்னா எவ்வளோ நேரம் டைமிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ கேட்டீங்க. டிக்கெட் மூலமா போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 5 hours ஆகும், ஓகேங்களா? 5 hours வந்து தர்ஷனம் பார்த்துலாம். ஸ்பெஷல் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இதுவும் ஆகும், ஓகேங்களா? அந்தளவுக்கு வந்து பெரிய ஒன்றும் டைமிங் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து திருப்பதியில் வந்து நில்லு வந்து மழை பெஞ்சிட்ருக்கு, ரொம்ப கனமழையெல்லாம் பெஞ்சிருக்கு, ஓகேங்களா? ஒன்று வந்து ஒரு 3 நாளைக்கு வந்து மழை இருக்குதா வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி போது பார்த்துருப்போங்க. நீங்கள் யாராவது இப்போ வந்து நீங்கள் தர்சனத்துக்கு யாராவது கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா வீட்டில் நீங்கள் இந்த வீக் வந்து கூப்பிட்டு போகாதீங்க, நெக்ஸ்ட் வீக்கில் ஒன்று கூப்பிட்டு போங்க. ஏன்னா இந்த வீக் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து மழையும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ரஷ் கூட்டமாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு போகிறதா போகலாம், இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் போகிறதாலும் போகலாம், பிளான் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து டிக்கெட்ஸ் வந்து எங்கே கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த சீனிவாசா காம்ப்ளெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சீனிவாசா காம்ப்ளெக்ஸ் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்து இருக்குது. அந்த சீனிவாசா காம்ப்ளெக்ஸில் வந்து டிக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து க்ரௌட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா மூதிவை காம்ப்ளெக்ஸ் வந்து இந்த அலிப்பிரி பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்களா, அங்கே ஆப்போசிட்டில் இருக்குது. அங்கே வந்து க்ரௌடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நீங்கள் டிக்கெட்ஸ் வாங்கதாக இருந்தால் அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனில் கோவிந்தராஜ் சத்திரம் 2 அது வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்குது, ஓகேங்களா? அங்கே வந்து ரஷ் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது, நீ அங்கே வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க, ஓகேங்களா? அது